ஆனால் அந்த வேலை திட்டமானது முழுமையாக பொய்யானது. அவர் சேர்மன் சொல்கிற கருத்து என்னென்னா 15 கடைகள் அடிப்படைதான் அன்றைக்கி 15 கடைகள் அடிப்பட்ட பைய பிற்பாடு உங்களை எல்லாம் கூப்பிடுறாராம், மக்களை கூப்பிட்டு மக்களுக்கு கையளிக்க போகிறாங்களாம். இதெல்லாம் போய் கேலி கூத்தானது. இதுக்கு முன்னுக்கு அதே தோக்காவை சார்ந்தவர் ஒருத்தர் இருக்கார், அங்கே அகரப்பத்தனை டவுனுக்கு மிகப்பெரிய கோயில் கட்டுறதுக்கு இடம் எடுத்து கொடுத்தோம். அந்த கோயிலை அவர் கரவாரித்தனை பண்ணினாருன்றதுக்காக உடனே கௌரவ அமைச்சர் திகாமர் அவரை வெளியேற்றினார். செக்கு திருடி அது கலவணித்தனம் இருந்தோம். உடனடியாக அவர் வெளியாகப்பட்டோம். வெளியாகப்பட்டு மக்களை பாதுகாக்கணும்னு அந்த கோயிலுக்கு இடமும் எடுத்து கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி இந்த கடை வந்து சட்டவிரோதமானது, இது வந்து மக்களுக்கு போயாகணும், மக்களுக்கு போயாகணும், அந்த எஸ்டேட் கோஆப்ரேட் சொசைட்டிக்கு போயாகணும், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மூலமாக அந்த மக்களுக்கு கிடைக்கணும். அது இல்லாட்டி மக்களுக்கு ஒரு சொசைட்டி இருந்தால் அதுக்கு போய் கிடைக்கணும். இதை இந்த மாதிரி கலவாணிகள் வந்து ஒரு சபையை நிர்வாகம் பண்ணிக்கிட்டு முழு சபையை, இது மட்டும் இல்லை நிறைய திருடுகள், நிறைய கலவாணித்தனால் மக்களுக்கு இங்கே மட்டும் இல்லை ஒடிண்டன் எஸ்டேட் ஒன்று தண்ணிக்கார மூடுபட்டு அது மக்களோடு சேர்ந்து மக்கள் விட்டு மக்களை விற்று மக்களில் அரசியல் செய்கிறாங்களோன்ற ஒரு சந்தேகமும் இருக்குது. இப்போ இது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு நேர்மையான மந்திரிமார், நேர்மையான தலைவர் சேர்மன்னா அங்கே வரலாம், மக்கள் மத்தியில் இந்த இதுதான் சபை. இப்போ விலங்கும் அவங்க பேசுகிறது.